தாலும் ஜைச்சாலும் ஏய் ஏய் மிசையம் உருக்கே ஏய் ஏய் மிசையம் உருக்கே இது பஸ்ட் என்னா அது உங்களோட தூ அனுபவம் நிறைய துப்புனாங்க ஆனா துப்புன எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம என்னன்னு உள்ள பார்த்து துப்புல நம்ம வெளியில பார்த்து துப்பிடுவாங்க ஸோ டிசைன் அப்படி டிசைன் அப்படி எனக்கு ஆங்கர் ஆகணும் ஆங்கராக பெருசாக எஸ்டாப்லிஷ் ஆகணும் அப்படின்றதுலாம் தான் ஒரு மிகப்பெரிய எயமாக இருந்துச்சு இப்போவும் இருந்துட்டு ஸோ அப்படி வந்து அதுக்கு தான் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆனால் அப்போ தெரியல அப்போ ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களாம் துப்பி இப்போ தெரியுது அப்போ நம்ம பண்ணிருக்கக்கூடாது இப்போ தானாக வரணும் அதெல்லாம் நமக்கு நம்ம அதை அமைச்சிக்கணும் அப்படின்னு தோண வச்சதுக்கு காரணம் அவங்க சரி இப்போ அந் அவங்களெல்லாம் திருப்பி பார்க்கும்போது எந்த சேனல்ல வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாலும் அதே சேனல் உங்களை வந்து கெஸ்ட்டாக ஹெட்டாக எல்லாம் கூப்பிட்றாங்க இப்போ சேனல் பேர் சொல்ல அவங்களாம் பார்க்கும்போது திருப்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும் டே தம்பே நனக்கு தீ ஏற்றணும் அப்படியே அப்படிலாம் சத்தியமா இருக்காது நான் இப்படி வச்சுக்குவேன் காஃபி எடுத்துக்கலாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம் கூப்பிடுறாங்க மறுபடியும் இன்னொரு நாள் வரும் அவன் மறுபடியும் மேலே வருமா நம்ம கீழ இருப்போம் அதனால இன்னைக்கு ஒழுங்காக நடத்துக்குவோம் சரி நீ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிடைச்ச சின்ன பாராட்டு அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் ஊக்குவிக்கால் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாளி சார் சொல்லிட்டான் நான் இதான் ஒன்னு சொல்றேன் எல்லா மனசையும்ங்கிறதையும் சின்ன ஒரு பாராட்டுக்காக தான் பசங்க படத்துல வந்து டேல ஆமா சின்ன சின்ன பாராட்டு நிறைய சின்ன சின்ன பாராட்டு அதுல மறக்கவே முடியாத ஒரு பாராட்டு அப்புடின்னா மூணு மாசமா ஒரு ஹஸ்பண்ட் இழந்த ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க வந்து இதுவரையும் சிரிச்சதே இல்ல மூணு மாசத்துல இன்னைக்கு உங்க ஷோ கேட்டு பயங்கரமா சிரிச்சாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அடுத்ததா வந்து அதை எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பாராட்டுனா அது அதுல இருந்தா டிராவல் ஆரம்பிச்சது ரேடியோல அதுல உங்களுக்கு ஒருத்தர் ரோல் மாடல் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்ல பார்த்த வீடியோஸ் தான் இன்ஸ்பிரேஷன் அதுல டிவிஎஃப் ஓட வீடியோஸ் தான் நான் நிறைய ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன் அப்புறம் ஏபி இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படியே இங்க யாருமே அத பண்ணல அப்டின்னு தோணுச்சு அதையே பண்ண மாட்டோம் எப்பவுமே கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இல்லன்றதுதான் என்னோட கான்செப்ட் சினிமா அப்படி கிரியேட்டிவிட்டி இஸ் நர்திங் பட் ரீப்ரொடியூசிங் சம்திங் அப்படின்றது இது இன்னொரு தியரியும் நான் படிச்சிருக்கேன் ஆர்ட புதுசா உருவாக்க முடியாது அது ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வேற வேற உருவமா மாறிடும் அப்படிங்கறது இம்ப்ரவைசேஷன் அப்புறம் எக்ஸிகியூஷன் இப்போ நாங்கள் வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து சோர்வு வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு திறமையாளன் எவ்வளவு தடைகளையும் மீறி ஜெயிப்பான் அப்படின்னு சிப்பிஐ நேசதுக்குறேன் வைரமுத்து சார் ஒன்று சொல்லியிருப்பார் அது எனக்கு தோணும் மாதிரி உங்களுக்கு டல்லாகும் போது எது வந்து

எல்லாமே பண்றேன் இது வந்து இந்த டீம் போட்ட பிக்சர் தான் இந்த ஒரு வருஷம் டிராவல் ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நான் இங்க ஒரு சின்ன விஷயத்தை விக்கி பத்தி சொல்லிடுறேன் இப்ப புதுசா ஒரு பிராண்ட் பிளாக் ஷீப் ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஆஃபீஸ் நான் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு நான் சண்டை போட்டு நான் போய் திறந்து வச்சேன் அதை போய் திறந்துட்டு உள்ள போய் பார்த்தோன்னா அவங்க ஒன்னு எழுதியிருந்தாரு அட்லீஸ்ட் இந்த பிளாக் ஷீப்போட பயணத்தில் ஒரு ஆயிரம் பேரை புதுசாக நாங்கள் உருவாக்குவோம் இதுதான் எங்களோட லாங் டர்ம் கோலுங்கிற மாதிரி வச்சிருந்தாரு அப்பவே சொல்லிட்டேன் விக்கி இது ஹிட் ஆகிடும் ஏன்னா என்ன எனக்கு வந்து ஒருத்தர் என்னுடைய காட்ஃபாதர் ஒன்று சொல்லியிருக்காரு நீ மற்றவங்க ஒன்று இருக்கவங்க எல்லோரும் நீ வளர்த்துக்கிட்டே வந்தேன்னா நீ அதுக்கு மேலே வளர்ந்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு அந்த இது வந்து நான் டோட்டல் அவங்க டீம்கிட்டே பார்க்குறேன் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கை தூக்கி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஒருத்தவங்க வந்து ரேடியோ கொண்டிட்டாங்கிறாரு இன்னும் நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போவாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய சேஞ்சு தான் ஸோ அந்த வகையில் விக்கிக்கு வந்து பயங்கர உண்மையிலே மனசு மன மனமார்ந்த பாராட்டு தான்

கம்பெனிங்களா போன மாசம் கூட சொன்னாங்க எம்ப்ளாய்மெண்ட்டை நான் ரெனியூ பண்ணனும் அதுவும் இவங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்காங்க எங்க அப்பாவுக்கு அதனால என்ன பிடபிள்யூடியில எனக்கு வேலை வாங்கிட்டு தரான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துருக்காங்களா அவங்க இல்ல இல்ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அடா என்ன சொல்றாங்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்றப்ப அவங்க நோக்கம் என்னவா இருக்கு காலையில போய் நீ கையெழுத்து போட்டு நீ பட்டுக்கோ தேங்க் யூ சோ மச் ஆதி அண்ட் விக்கி இன்னும் இது வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி தான் இப்ப உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி ஒரு குளுக்கோஸ் மாதிரி இன்னும் நீங்க நிறைய ஓடணும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒரு கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கமா இருக்கணும்